கண்டெஸ்டன்ட் சூப்பர் சிங்கர் 7 ஆரம்பிச்சு ரொம்பவே வெற்றிகரமா ஓடிட்டு இருக்குது. சோ இதுல கலந்துகிட்ட 20 போட்டியாளர்களுமே ரொம்ப திறமை வாய்ந்த கண்டெஸ்டன்ட்ஸ். சோ இவங்க பாடும்போது உண்மையிலேயே கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் ரொம்பவே கியூட்டா இருக்குது. சோ இவங்க பாடல்களை மட்டும் திறமை வாய்ந்தவர்கள் கிடையாது, அண்ட் வந்துட்டு இவங்க பாடும்போது அவங்க கொடுக்குற அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ பாக்குறதுக்கு ரொம்பவே என்டர்டைன்மெண்டா இருக்குது. அண்ட் வந்து நம்மளோட அந்த அவங்களுடைய பாடலோட இணைக்கிற மாதிரியா தான் அவங்களுடைய பாடல் இருக்குது. சோ அந்த வகையில இந்த ஷோல ரொம்பவே பிரபலம் அடைஞ்சவர் தான் நம்மளுடைய விக்ரம். சோ இவர் இந்த டீம் செலக்ஷன் ரவுண்ட்ல வந்துட்டு இசையை தொடங்குதமா அப்படிங்கிற பாடலை பாடுறாரு. சோ இந்த பாடல் வந்துட்டு அவ்வளவு ஒரு மெலோடியஸான சாங். சோ இந்த பாடலை இவரோட குரல்ல கேட்கும் போது அவ்வளவு ஒரு இனிமையா இருக்குது. அது மட்டும் இல்லாம இவருடைய குரலும் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஒரு மெலோடிக்கே ஒரு உகந்த குரல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளவு கியூட்டா இந்த பாடலை பாடுறாரு. சோ நம்மளுடைய விக்ரம் வந்து இந்த பாடலை பாடி முடிச்சது நம்மளுடைய நாலு நடுவர்களுமே வந்துட்டு அந்த அரங்கத்தோட மேடைக்கு வந்து நம்ம விக்ரம் கிட்ட இருந்துதான் அவரை வந்து பாராட்டுறாங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய விக்ரம் பார்க்கும்போது அவர் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிதான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சோ நம்மளுடைய மாக்காப்பா வந்துட்டு விக்ரம் பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாரு அப்படின்னா, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்துட்டு உங்களுடைய முதல் எபிசோட்லயே வந்துட்டு பலன் கிடைச்சிருச்சு. சோ நீங்க முதல் பாடல் பாடின அந்த ஒரு நொடியிலே வந்துட்டு நாலு நடுவர்களும் உங்க பக்கத்துல. சோ இனிமேட்டுதான் வந்துட்டு நீங்க இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சோ வந்துட்டு இப்பவே நீங்க வந்து பிரபலம் அடைஞ்சிட்டீங்க. சோ இதனால உங்ககிட்ட இருந்து மக்கள் ரொம்பவே நிறைய எதிர்பார்ப்பாங்க. அதனால நீங்க இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுடைய பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அருமையா நம்மளுடைய விக்ரம வந்துட்டு பாராட்டாங்க. சோ நம்மளுடைய விக்ரம்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. சோ அவருடைய வாய்ஸ்க்கே வந்துட்டு நிறைய பேர் அடிமை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்க நம்மளுடைய விக்ரம் வந்துட்டு இந்த சூப்பர் சிங்கர் 7ல வந்துட்டு எந்த ஒரு லெவலுக்கு போறாரு அப்படிங்கறத. சோ நம்மளுடைய விக்ரம் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் மூலமா தெரிவிக்கலாம்.